ஹாய் ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும், இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியல் வந்து என்ன காட்ட போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இனியா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவள் அம்மாட்ட வந்து சொல்கிறா, ஸ்கூலில் வந்து உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டு நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்குறா. நான் எந்த தப்பும் பண்ணலாமா, சும்மா தான் வர சொன்னாங்க அப்படின்னு கேட்குறா. உடனே வந்து இல்லை, சும்மா வர சொல்ல மாட்டாங்க ஸ்கூலில், நீ எதை சொல்கிற அப்படின்னு. அப்புறம் ஜெனி சொல்கிறா, இவள் அப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு வந்து கோபமாக வந்து ஜெனி வந்து இனியா வந்து அதுக்கப்புறம் அதை சொல்ல முடியல, சொன்னால் அம்மா திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வீட்டுக்குள்ளே போயிடுறான். அப்புறம் இந்த பக்கம் வந்து காட்டுறாங்க, செடியன் வந்து பழத்தை எல்லாம் வந்து ஜெனிக்கு வந்து கொடுக்கலாம். இந்த அந்த பழத்தெல்லாம் வந்து அப்பா உன்னை யோசனை அப்பா வாங்கி கொடுத்ததுதான், ஆமான்னு வீட்டில் சொல்லிடுறாரு. உடனே ஜெனி கத்துறா, அவர் வந்து எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறார், அவர் பழம் வாங்கி கொடுத்தான்னு வந்து எங்கிட்ட வந்து வாங்கி கொடுக்குறே, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு கற்று கற்றுன்னு கத்துறான். உடனே அது சத்தம் கேட்டு அங்கேருந்து வந்து ஈஸ்வரி வந்துடுறாங்க. என்ன விஷயங்க பாட்டிட்டு வந்து கோபி எங்கள் வாங்கி கொடுத்ததான் அந்த பழத்தை என்னை சாப்பிட சொல்லி. உடனே வந்து உடனே ஈஸ்வரி வந்து திட்டுறாங்க, தாத்தா திட்டுறாங்க, எல்லாருமே திட்டி பழத்தை தூக்கி வீசிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் இனியா வந்து நேராக போயிடுற. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கீழே வர அதுக்கப்புறம் வந்து கேட்குறா, ஒரு அம்மாட்ட வந்து பயந்து போய் அம்மா வந்து 1000 கேள்வி கேட்குறாங்க அப்படின்ட்டு எழில்கிட்ட வந்து கேட்குறா, நீ என் ஸ்கூலுக்கு வர முடியுமா, இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன செய்ய அப்படி சொல்லிட்டு நேராக போய் அதுக்கப்புறம் தாத்தாட்ட வந்து, தாத்தா நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வர முடியுமான்னு கேட்குறோன்னு, தாத்தா சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. என் தாத்தா ஃபோனை வந்து தூக்கிட்டு போனால் கஷ்ட தப்பா கேட்குறா. ஆமாம், ஃபோனை ஸ்கூலுக்கு போனால் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீணா இனியா வந்து, ஐயோ தாத்தா இப்போவே இப்படி சொல்கிறாங்க, ஸ்கூலில் வந்து என்ன சொல்லுவாரோ ஏதோன்னு பயந்து போய் இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எழில் வந்து என்ன பண்ணான்னா, இங்கே வந்து சோகமாக அமிதா வீட்டுக்கு போகிறா. உடனே அமிதா வந்து சரியாகவே வந்து பேசலை. அதுக்கப்புறம் அமிதாவோட அம்மாவும் வந்து சரியாக பேசலை, அமிதாவோட அப்பாவும் வந்து பேசலை, யாருமே வந்து சரியாக பேச மாட்டாங்க. என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தா வந்து கேட்குறா, உங்கள் வீட்டில் உனக்கு ஏதாவது பொண்ணு பார்க்குறாங்களா அப்படிங்கிற. அப்படியெல்லாம் எந்த பொண்ணும் பார்க்கலையே அப்படின்னு, நீங்கள் வீட்டில் விஷயத்தை சொல்லியாச்சான்னு கேட்குறேன். நான் வந்து அம்மாவிட்ட வந்து விஷயத்தை சொல்லிட்டேன், அம்மா வந்து சரின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் வீட்டில் பிரச்சனை நடக்கிறதுனால நான் வீட்டில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா சரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எழுதி நான் வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்புறாரு. அப்போ சொல்கிறேன், நீ வந்து இனிமேல் வந்து எங்கள் வீட்டுக்கெலாம் வராது அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டு எழில் வந்து அப்படியே சாக்காராரு, ஏன் இப்படி சொல்கிறாங்க தெரியல, வர்ஷினி வந்ததை பற்றி அவங்க சொல்லவே இல்லை, அது கல்யாணம் ஆக போதுன்னு வச்சு. தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் நீ வராத அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டு எழில் வந்து, ஐயோ இப்போ என்ன செய்யுது, ஏன் இப்படி சொல்கிறா, ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே, சரி அப்பா அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எழில் போயிடறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.